ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஐடியா. நம்மளே வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு அது சைடிஷாக ஒரு முட்டை தொக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணுறதோட ஒரு ஃபுட் சேலஞ்சு மாதிரியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. ஏன்னா இப்போதைக்கு கொரோனா வைரஸ் தான், நம்ம வெளியே போய் எதுவும் வாங்கவும் முடியாது, ஆர்டர் பண்ணி வர்றதும் சேஃப் இல்லை. ஸோ ஆனால் நானே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன், சைடிஷாக முட்டை தொக்கு செஞ்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூவும் பார்ப்போம், ஒரு சின்ன ஒரு ஃபுட் சேலஞ்சும் பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க உள்ளே போவோம். ஃபுட்டு பண்ணும்போது பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, 150 கிராம் எண்ணெய் போட்டுட்டு ஒரு கிலோவுக்கு தேவையான கேபேஜி, கொடமிளகா ப்ளஸ் மிளகா, வெங்காயத்தாள், வெங்காயம், அந்த விஷயத்தை ஆட் பண்ணிட்ட பிறகு தான் நான் ரைஸ்லாம் கொட்டி சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, பெப்பரு, அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா அதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இதை வந்து அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். ஆனால் நான் முட்டை பண்ணுறதை வந்து நான் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதையே உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப வேர்க்குறதுனால வேர்த்து கொட்டுது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுட் சேலஞ்சும் போயிடலாம். ஃபுட்டு எப்படி இருக்கணும் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், வாங்க போவோம். ஹாய் காய்ஸ், இதுதான் நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸு, சைடிஷாக முட்டை தொக்கு செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க நான் இதை ரிவ்யூவும் பண்ணுறேன், ஒரு ஃபுட் சேலஞ்சும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கேஜி போடுறேன்னு எனக்கு தெரில, ஆனால் ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் போட்டுட்டு சைடிஷும் போடுறேன். அதை நான் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஓகேங்களா, வாங்க. இப்போ நான் வந்து ஃபுட்டை வந்து எடுத்து நான் தட்டில் ஃபுட்டை போடுறேன். ஐயோ, கொஞ்சம் கீழே வந்துச்சு, வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம எடுத்து போட்டுருவோம். நான் எவ்வளோ போடுறேன்னு தெரில, 1 கேஜி போடுறேன்னா 2 கேஜி போடுறேன்னு தெரில, ஆனால் நான் போட்டு சேலஞ்சு மாதிரி நான் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே 1 கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன், 1 கேஜி இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, போதும். அடுத்த சைடிஷ் எடுத்துப்போம். சைடிஷ் பாருங்கள், முட்டை தொக்கு, முட்டை தொக்கு இருக்குது, நம்ம எடுத்துப்போம்.
ஓகே இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்வோம் ஓகேங்களா அவ்வளவுதான் இப்போ நம்ம சைட் டிஷ் முட்டை தொக்கு ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸ் நான் போட்டுட்டேன் இத நான் எப்படி உங்களுக்கு சாப்பிடுறேன்னு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இத நம்ம தூக்கி கீழே வெச்சிருவோம் இந்த பெரிய டைஸ் அந்த நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இத கீழே வெச்சிறேன் ஓகே இப்போ நம்ம சாப்பிட போறோம் ஒரு சின்ன ஒரு டைமரையும் நான் வெச்சிருக்கேன் நான் எவ்வளவு நேரத்துல சாப்பிடுறேன்னு சொல்லி நீங்களும் பாருங்க ஓகேங்களா ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் கொடுத்துறேன் 2 1 ஸ்டார்ட் கொடுத்துறேன் ஓகே நல்லா இருக்கு நான் செஞ்சது கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கு நான் வந்து சும்மா விளையாட்டு கோசமா நான் பண்ணேன்னு சொல்லி சொல்ல நல்லாவே இருக்கு இந்த மீன் இந்த முட்டை தொகு சைடிஸ் செமையா இருக்கு ஓகே அப்படியே அப்போ டைம் ரொம்ப ஓடிட்டே இருக்கு டைம் ஒரு பக்கம் போட்டோம் ஆனால் கொஞ்சம் நான் பொறுமையாக ருசித்து தான் சாப்பிட போகிறேன் நம்ம அவசரத்துக்கு எடுத்து சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேஸ்ட் ஆகிடும் நான் கொஞ்சம் ருசித்து தான் சாப்பிட்றோம் கொஞ்சம் தண்ணி குச்சிக்கிறேன் போயிட்டே இருக்கு சார் கொஞ்சம் தப்பாக நினச்சாதீங்க வேர்வை ஊற்றிட்டே இருக்கு கொஞ்சம் அந்த சுட சுட இருக்கிறதுனால அந்த வேர்வை ஊற்றிட்டே இருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷங்க என்னதான் நான் சில பேர் சொல்லுவாங்க நம்மளே செஞ்சுட்டு நம்மளே சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னாங்க உண்மையிலே நான் செஞ்சதை நான் சாப்பிடும்போது நான் சும்மா விளையாட்டு சொல்ல கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு ஒரு வாய் எடுத்து வச்சோன்னா பசி போயிட்ட பேர் டேஸ்ட்டு போக நினச்சேன் அடுத்தடுத்த வாய் எடுத்து வைக்க வைக்க டேஸ்டாகவே இருக்குது டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு காரம் கூட கரெக்டாக இருக்கும் பரவாயில்ல நான் இவ்வளோ நல்லா செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது கிரேட்ரா சதீஷ் ஓகே டைம் போயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் முடிக்க போகிறேன் ஆல்ரெடி 4 மினிட்ஸ் போயிடுச்சு நிறைய ஃபுட் ரிவ்யூ பார்த்துருக்கேன் ஃபுட் சேலஞ்சும் பார்த்துருக்கேன் இது என்னடா ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி தான்டா அப்படின்னு நினச்சேன் நம்மளாம்
சாப்பிட்டுக்கு செம்மையாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் சாப்பிடும் போது தான் தெரியுது என்னால் சாப்பிடவே முடியல, அப்போ வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நான் போட்டு கிட்டத்தட்ட 1 kg மேலே தான் இருக்க முடியுது. அப்படிதான் நான் முடிக்க போகிறேன். லாஸ்ட் வரி கைஸ், சா நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். 7 min 17 seconds முடிச்சிருக்கேன். டேஸ்ட் வைஸ் சூப்பர் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா? இதில் எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.